எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பக்கம் இந்தியா பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும் போது, இன்னொரு பக்கம் இந்தியாவும் பாகிஸ்தானும் பைலேட்டரல் டி20 சீரிஸ் விளையாடா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் முன்வைக்கப்படுது. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ என்னன்னா, மோஷின் நக்வின்னு ஒருத்தர் இருக்கார்ல, பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு சேர்மன். அவர் அப்புறமா நிறைய கிரிக்கெட் போர்டெலாம் சேர்ந்து கொலம்போவில் ஒரு ஐசிசி மீட்டிங்கில் பங்கேற்றுக்கிட்டாங்க. அதில் ஜெய்ஷாலாம் இருந்திருக்காரு. இதில் முக்கியமான விஷயம், சாம்பியன்ஸ் ட்ராஃபி பற்றிலாம் பேசியிருக்காங்க. அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி பற்றி நமக்கே தெரியும் என்ன நடக்குது போகுதுன்னு. ஏன்னா பாகிஸ்தான் தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 3 வெனிஸை ஸ்கெடியூலாக கொடுத்துருக்காங்க, ராவல்பிண்டி, கராச்சி மற்றும் லாகூர். இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியன் கவர்மெண்ட்டை சம்மதித்தா மட்டுமே அவங்களால ட்ராவல் பண்ண முடியும். ஒருவேளை இந்திய அரசாங்கம் சம்மதிக்கலைன்னா பாகிஸ்தானுக்கும் அவங்க போக மாட்டாங்க. அப்படி போகலைன்னா ஐசிசி என்ன பண்ண போகிறாங்கன்றதான் கேள்வியே. ஆனால் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க, நாங்கள் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை விட்டு கொடுக்க மாட்டோம், இந்தியன் டீம் பாகிஸ்தானுக்கு வந்தாகணும். அப்படி இல்லைன்னா ஐசிசி என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம், இந்தியன் டீமை வர வைக்கிறது அவங்களோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்தியன் டீமுக்கு ஏற்ற மாதிரி லாஜிஸ்டிக் இஷ்யூலாம் பார்த்து, செக்யூரிட்டி ரீசன்லாம் பார்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்தியா மேட்சஸ் எல்லாமே லாகூரில் தான் நடக்க போகுது அப்படின்ட்டாங்க. ஒருவேளை இந்தியா செமிஃபைனல் வந்தாலும் கூட அதுக்கேற்ற மாதிரி வென்யூவை மாற்றிடுவாங்க. ஏன்னா லாகூர்ன்றது இந்தியா பார்டர்கிட்ட இருக்குது. அதே மாதிரி தேவையில்லாமல் ட்ராவல் பண்ண வேண்டியது இல்லை, ஒரே ஹோட்டல்லையே வச்சு முடிச்சுட்டு அப்படியே நாட்டுக்கு அனுப்பிடலான்றது தான் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுடைய பிளானாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, இந்தியாவும் பாகிஸ்தானும் T20 இன்டர்நேஷ்னல் சீரிஸ் விளையாடணும் அப்படின்னு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு பிசிசிஐ கிட்ட கேட்டிருக்கிறதா சில தகவல்கள் வெளியாது. 2012 தான் கடைசியாக இந்தியாவும் பாகிஸ்தானும் பைலேட்டரல் சீரிஸ் விளையாடினாங்க. அதுக்கப்புறமா அந்த மாதிரி வாய்ப்பே கிடைக்கல. இப்போ பல வருடங்களுக்கு அப்புறமா அந்த மாதிரியான ஒரு சான்ஸ் வரப்போகுதுன்னு தெரியுது. அது என்ன பண்ண போகிறாங்கன்னா, நியூட்ரல் வென்யூவில் இந்தியாவும் பாகிஸ்தானும் T20 சீரிஸ் விளையாடணும் அப்படின்னு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இது எப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, சாம்பியன்ஸ் ட்ராஃபிலாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குல்ல, அதில் பிளான் பண்ணி ஸ்கெடியூல் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு கோரிக்கை தான் முன் வச்சுருக்காங்க. ஆனால் இது எதுவுமே உறுதியாகலை. பிசிசி சம்மதம் தெரிவித்தா ரெண்டு கிரிக்கெட் போர்டும் பிளான் பண்ணி சாம்பியன்ஸ் ட்ராஃபிலாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு T20 சீரிஸ் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நல்லா தான் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நியூட்ரல் வென்யூவில் தான் நடக்க போகுது. அதில் எந்த மாதிரி வென்யூஸ் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, இதில் 3 பிளேசஸை சொல்லியிருக்காங்க. மொதல் வென்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஏஇ. இந்தியாவுக்கும் சரி பாகிஸ்தானுக்கும் சரி யூஏஇன்றது அத்துப்படி தான். அது மிகப்பெரிய அளவில் பழக்கப்பட்ட ஒரு வென்யூ தான். சொல்லப்போனால் பாகிஸ்தான் டீமுடைய அந்த ஹோம் பிச்செலாம் வந்து கொஞ்ச நாள் பேன் பண்ணியிருந்தாங்க. யாருமே பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளே போகவே இல்லை கிரிக்கெட் ஆடுறதுக்கு. அந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா, பாகிஸ்தானுடைய ஹோம் பிச்சாக தான் யூஏஇ இருந்தது. அதனால் பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி தான் இந்தியாவுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. 2020 ஐபிஎல் அங்கே தான் நடந்தது. 2021 செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ஐபிஎல் அங்கே தான் நடந்தது. T20 வேர்ல்டு கப் 2021 அங்கே தான் நடந்தது. இப்படி பல விஷயங்கள் அங்கே யூஏஇயில் வந்து இந்தியன் டீம்லாம் விளையாண்டுருக்காங்க. இந்தியன் பிளேயர்ஸ்க்கும் அந்த பிச்சுன்றது பழக்கப்பட்ட ஒன்று தான். அதே மாதிரி யூஏஇ கிரிக்கெட் போர்டும் இந்தியன் கிரிக்கெட் போர்டும் கொஞ்சம் சுமூகமான உறவில் தான் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்க வந்து மாடலை கையாண்டுருக்காங்க. இந்த ஐபிஎல் மாதிரி அங்கே ஒரு IL20 இருக்குல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி 2 போர்ட்ஸுமே கொஞ்சம் சுமூகமான உறவில் இருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கும் எமிரேட்ஸ் கிரிக்கெட் போர்டுக்கும் நல்ல ஒத்துழைப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது யூஏஇ தான் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்க போகுது, ஒருவேளை இந்த T20 சீரிஸ் நடந்தால். இதில் வர அடுத்த ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அதுதான் யூஎஸ்ஏ. இப்போது யூஎஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் எந்த மாதிரி இருக்குன்னு. இந்த T20 வேர்ல்டு கப் 2024 மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிச்சு. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து அங்கே நடந்தது, அந்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடச்சிது. டோட்டலாகவே யூஎஸ்ஏ கிரவுண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் அந்த பவுலிங்க்கு சாதகமாக மாறிடுச்சு பிச்சு, அது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லராக தான் பார்க்கப்பட்டுச்சு. அதனால் இங்கேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, லாஜிஸ்டிக் இஷ்யூ. அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து 2 ட்ராவல் பண்ணும், யூஎஸ்ஏக்கு ட்ராவல் பண்ணும். அப்படி பார்க்கும்போது அது கொஞ்சம் மிகப்பெரிய அளவில் பொருட்செலவும் அதிகமாகவும் கொஞ்சம் ட்ராவலிங் டைமும் எடுக்கும். யூஏஇனா கொஞ்சம் பக்கம் இல்லை, அந்தளவுக்கு தூரம்லாம் கிடையாது. யூஎஸ்ஏ லெவலில் ஈஸியாக போயிடலாம். அதேமாதிரி யூஎஸ்ஏயில் சில கிளைமேட்டிக் இஷ்யூ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அது எந்தளவுக்கு சாத்தியப்படும் அப்படின்னு நமக்கு தெரில. இதில் 3 ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுதான் இங்கிலாண்டு. இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வென்யூவாக இருக்குது. அதாவது பிச்ச லெவலும் பார்த்தீங்கன்னா
பெரிய அளவுக்கு உங்களுக்கு விமர்சனத்துக்குள்ளாக இருக்கு. ஏன் அப்படின்னா யூஏலையும் சில விமர்சனத்துக்குள்ளான பிச்சு இருக்கு, யூஎஸ்ஏவை பற்றி சொல்லவே தேவையில்ல. ஆனால் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, பிச்சஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருக்கும், மேட்ச் பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த கிரவுண்டே ரொம்ப அழகாக இருக்கும். அதன்படி பார்க்கும்போது இங்கிலாண்ட்லேயும் இது வந்து சான்ஸ் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கிலாண்டில் அதிகமாக இந்தியாவை சேர்ந்தவங்களும் பாகிஸ்தானை சேர்ந்தவங்களும் புலம்பெயர்ந்தவர்கள் இருக்காங்க. அந்த ஆடியன்ஸ்க்காகவே அந்த மேட்சஸ் வந்து செமைய ஹிட்டாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒருவேளை பைலேட்ரல் சீரீஸ் விளாட்ணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இங்கிலாந்து கிரிக்கெட் போர்ட் கன்ஃபார்மாக ஒத்துக்க தான் போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு எக்கனாமி வைஸு கொஞ்சம் ஹை ஆகணும். அதனால் ஒரே ஒரு ட்ரம்ப் கார்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் சீரீஸாக தான் இருக்க போகுது. ஸோ இது என்ன நடக்க போது நமக்கு தெரில. சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஒரு பக்கம் இருக்கட்டும், அதையும் மீறி இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு பைலேட்ரல் சீரீஸ் விளாடும் போது அதில் ஒரு ஆனந்தம் இருக்குல்ல, அது நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அது சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு நாமளும் நம்புவோம். ஸோ அது வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நீங்களும் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையேயான அந்த T20 சீரீஸ் எப்படி நடக்கணும், எங்கே நடக்கணும், இந்தியாவில் நடக்கலாமா, பாகிஸ்தானில் நடக்கலாமா, இல்லை யூஏஇ யூஎஸ்ஏ யூகேல நடக்கலாமா அப்படின்னு உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தன். ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் காலாகல ஆரம்பம்.